இலங்கைக்கு மீண்டும் ஆபத்தா அதிகரிக்கும் ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் இலங்கையில் நத்தார் கொத்தனி உருவெடுக்கும் சாத்தியம் நாடு முழுவதும் இன்று மின்பட்டு பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல் கொழும்பிலிருந்து ஜாலிக்கு உலங்கு வானூர்தியில் வந்திறங்கிய பெண் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட லேப்ஸ் நிறுவனம் ராஜபக்சாக்கள் ஒருபோதும் தப்பியோட மாட்டார்கள் மோதியை மோதி தள்ளிய புகையிரதம் நாட்டில் ஒமிக்ரோன் பிரிவுடன் அடையாளம் காணப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது சூடானில் இருந்து வந்த இருவரும் தன்சானியாவில் இருந்து வந்த ஒருவருமாக மூன்று பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ ஆய்வக நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்கனவே நான்கு பேர் ஒமிக்ரோன் பிரிவுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேறியதாக பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த வருட நடப்பகுதியில் இலங்கையில் புதுவருட கோவிட் கொத்தனி உருவாகும் என எச்சரித்திருந்த தொற்று நோய்கள் நிபுணர் ஹசித அத்தநாயக்க இன்று நத்தார் கொத்தனி உருவாகாமல் இருப்பது மக்களின் கைகளிலேயே தாங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாவிடின் நத்தார் கொத்தனி உருவாகுவதை தடுக்க முடியாது என எச்சரித்துள்ளார் நத்தாரை கொண்டாடுவதில் மக்கள் ஆர்வமாக இருக்கின்றனர் எனினும் கடந்த புத்தாண்டு கொத்தனி போன்ற அசம்பாவித சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்க சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் முன்பு போலவே சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் இன்று மாலை 6 மணி முதல் இரவு 9:30 வரையான காலப்பகுதியில் நாட்டின் பல பகுதிகளில் மின்வெட்டு ஏற்படும் என மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின்பிரப்பாக்கிகள் செயலிழந்ததன் காரணமாக இவ்வாறு மின்வெட்டு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நுரச்சோலை லக்விய மின் உற்பத்தி நிலையத்தின் இரண்டு மின்பிரப்பாக்கிகள் செயலிழந்துள்ளதன் காரணமாக இன்று மின்வெட்டு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மாலை 6 மணி தொடக்கம் 9:30 வரையிலான காலப்பகுதியில் 30 அல்லது 45 நிமிடங்கள் வரை மின்வெட்டு ஏற்படும் என மின்சக்தி அமைச்சின் பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து ஜாலிக்கு உலங்கு வானூர்தியில் வந்திறங்கிய பெண் தொடர்பிலான காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது குறித்த பெண்ணின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அவரது பிள்ளைகள் சர்ப்ரைஸாக இந்த ஏற்பாட்டினை செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதனையடுத்து குறித்த பெண்ணை பார்வையிட பெருமளவிலான மக்கள் குவிந்திருந்தனர் இந்நிலையில் குறித்த காணொலி சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது இன்று இரவு முதல் உள்நாட்டு எரிவாயு விநியோகத்தை ஆரம்பிக்கவுள்ளதாக லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது ஹம்பாந்தோட்டை முனையத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள லேப்ஸ் எரிவாயுவின் தரம் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனம் ஆகியவற்றின் அனுமதியை பெற்றுள்ளது இந்நிலையிலேயே லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பிரச்சினைகளுக்கு அஞ்சி ராஜபக்சாக்கள் ஒருபோதும் தப்பியோட மாட்டார்கள் என ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் பசல் ராஜபக்ச நாட்டை விட்டு சென்றுள்ளதாக எதிரணிகளினால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பசல் ராஜபக்சவுக்கு எதிராக இதற்கு முன்னரும் இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்த அவர் குறைகூறுவதற்கு ஒன்றுமில்லாததால் தான் எதிரணிகள் பசல் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது வங்குரோத்து அரசியலின் செயற்பாடு என குறிப்பிட்ட அவர் பசல் ராஜபக்ச சிறப்பாக செயற்படக்கூடியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் ரயிலில் மோதுண்டு இளம் யுவதி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இன்று போலீஸ் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கொழும்பு பம்பலப்பட்டி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பம்பலப்பட்டி ரயில் நிலையத்திற்கு அருகில் மருதாணியிலிருந்து பெளியத்தை நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டே குறித்த யுவதி மரணமடைந்துள்ளார் சம்பவத்தில் மாளிகா தென்ன பெயாங்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயது யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவரது சடலம் மாதம்பி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு மீண்டும் ஆபத்தா அதிகரிக்கும் ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் இலங்கையில் நத்தார் கொத்தனி உருவெடுக்கும் சாத்தியம்
நாடு முழுவதும் இன்று மின்வெட்டு பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல். கொழும்பிலிருந்து ஜாலிக்கு உலங்கு வானூர்தியில் வந்திறங்கிய பெண். மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட லேப்ஸ் நிறுவனம். ராஜபக்சாக்கள் ஒருபோதும் தப்பியோட மாட்டார்கள். மோடி தள்ளிய புகையிரதம்.